செயலில் உங்கள் புழக்கடை என்னும் பதினாலாவது பாசுரானுபவம். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் என விழிப்பதிலிருந்து அனைவரையும் எழுப்புவதாக கூறியுள்ள பெண்ணை இப்பாசுரத்தாலே எழுப்புகிறார். பொழுது விடிந்ததற்கு இலக்கணமாக உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நிகழ்ந்து அம்பல் வாய்க்கும் வினகான்
முதலாவதாக பொழுது புலர்ந்ததற்கு உன்னுடைய வீட்டின் கண்ணே புறங்கடையிலே கட்டுக்காவலோடு கூடின நடவாபியிலே செங்கழநீர் மலர் மலர்ந்தது ஆம்பல் வாய் மூடிக்கொண்டது என்பதனாலே பொழுது புலர்ந்தது என்றார்கள். உள்ளே இருப்பவள் என் வீட்டினுடையதான புழக்கடையில் கட்டுக்காவலோடு கூடின நடவாபியில் செங்கழநீர் மலர் மலர்ந்ததும் ஆம்பல் வாய் கூம்பினதும் உங்களுக்கு எப்படி தெரியும் என கேட்டபோது வெளியிலே எல்லா இடத்திலேயும் இருப்பதைக் கண்டு உன் வீட்டினுடைய நிலையையும் நாங்கள் அனுமானத்தாலே ஊகித்தோம் என்றார். உள்ளே இருப்பவள் சொல்றாள், பிரத்யக்ஷமாக கண்ணால் காண்பது மட்டுமே உண்மையாகவும் காதால் கேட்பது பொய்யாகவும் அனுமான பிரத்யக்ஷமான பிரமாணம் இருக்கும் பொழுது அனுமானத்தை ஆசிரிப்பது என்பதானது சரியல்லவே, ஆகவே வேறு ஏதாவது அடையாளம் இருந்தால் சொல்லுங்கள் என கேட்கிறார். செங்கழநீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் என்கிறதானது எனக்கு பொழுது விடிந்ததற்கு அடையாளமாகாது என்றாள். அதற்கு பதிலாக இவர்கள், செங்கல் பிடிக்கோறு வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் செங்கிடுவான் போதந்தார். செம்மையான காவிப்பொடியிலே தோய்த்ததான வஸ்திரமாகிய காஷாயத்தை தரித்தவர்களும் வெண்மையாக பல்களை துலக்கிக் கொண்டவர்களுமான அந்த சந்நியாசிகளெல்லாம் தங்களுடைய திருக்கோயில்களுக்கு செங்கிடுவான் போதர்ந்தார். செங்கு என்பதற்கு சாவி என்பதாகவும் செங்கு என்பதற்கு ஒலிப்பக்கூடியதான செங்கு என்பதாகவும் இந்த செங்குகளை இடுவதற்காக தாங்கள் போகின்றது பொழுது புலர்ந்ததற்கு இடக்கடம் என்பதாக அவள் சொன்னாள். இந்த அடிக்கு மூன்று ஆச்சாரியர்கள் மூன்று விதமாக விரிவுரை அளித்திருக்கிறார்கள். இது செங்கல் பிடிக்கோறு வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் செங்கிடுவான் போதந்தார் என்கிற இந்த அடிக்கு இது போலித்துறவி விஷயம் என்பதாக எம்பார் என்னும் ஆச்சாரியர் குறிப்பிடுகிறார். இது நல்ல சுரவியினுடையதான விஷயம்தான் என்பதாக அந்த பெரிய திருமல நம்பிகள் என்று சொல்லக்கூடிய ஆச்சாரியோத்தமர் குறிப்பிடுகிறார். சுவாமி பரகால சுவாமி என்கிறதான மகானுடைய வியாக்கியானம் அதிலே வெண்பல் தவத்தவர் என்பதற்கு வம்பு அற்ற அத்தவத்தவர் என்பதாக பதம் பிரித்து சந்நியாசிகளை சொல்லுகிறது என்கிறார். சந்நியாசம் என்பது எப்பொழுது நாம் ஏற்பது என்பதை வேதமே சொல்லுகிறது. என்னைக்கு உனக்கு குடும்பத்தில் பற்று அற்றிருக்கிறதோ அன்னைக்கு ஏற்றுக்கொள்ளலாம். தங்கள் திருக்கோயில் செங்கிடுவான் போதந்தார். தங்கள் திருக்கோயில் என்பது திரு என்பதானது வைணவர்களுக்கு மாத்திரமல்ல செய்வர்களுக்கும் பொதுவான சொல்லது. திருவானைக்காவல் திருத்தணி என்கிறதான இந்த ஊர்களை பற்றி குறிப்பிடக்கூடிய காலத்திலே திரு என்கிறதான சொல்லை வைணவத்திலேயும் அதே மாதிரியாக சைவத்திலேயும் கொண்டார்கள். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் என இப்பாசுரத்திலே மூன்று விழிகள் நங்காய் நாணாதாய் நாவுடையாய் என்பதாக மூன்று விழிகள் இங்கே காணப்படுகின்றன. நங்காய் என்பதற்கு உயர்ந்த பூர்ணமான யௌவனத்தை உடைய பெண்ணே என்பதாக ஒரு பொருள். நாணாதாய் என்பதற்கு வக்கமில்லாதவளே என்பது ஒரு பொருள். நாவுடையாய் என்பதாக நாவீறு படைத்த பேச்சு சாமர்த்தியமுடைய பெண்ணே என்பதாகவும் குறிப்பிடுகிறார். அத்தகைய சிறப்பும் அருமையும் பெருமையும் பெற்ற பெண்ணான இந்த உள்ளே இருக்கும் பெண்ணை அழைக்கிறார்கள். இப்படி சிறப்போடு இருக்கக்கூடிய காலத்திலே செங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கையக்கண்ணானை பாடு என்பதாக சொல்லுகிறாள். செங்கு சக்கரங்களை தன்னுடையதான கையிலே ஏந்திருக்கும் எம்பெருமானை
அவனுடைய பெயரை பாடு, அவனுடைய சரித்திரத்தை பாடு என்பதாகவும் கேட்கின்றார்கள். செங்கொடு சக்கரம் என செங்கையும் சக்கரத்தையும் ஜாதோசி தேவதேவேச செங்கச்சக்கர கதாதர என்பதாகவும், கூராழி வெண் செங்கு ஏந்தி கொடியேன்பால் வாராய் என்பதாகவும், செங்கச்சக்கர கதாபாணே துவாரகா நிலையாச்சுதா என்பதாகவும் உள்ள செங்கொடு சக்கரமேந்தும் சரக்கை தடக்கை என்பதாகவும் பங்கையக்கண்ணானை பாடு என இந்த வெண்மணிகளை குறித்து கூறுகிறார்.